ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் பிளவுஸ் ஹவுஸ். நான் இன்னைக்கு பிளவுஸோட ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்ல போறேன். அதுவும் பாத்தீங்கன்னா 36 செஸ்ட் சைஸ்க்கு ஃப்ரண்ட்ல கப் ஷேப் அதெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபெக்டா கொண்டு வருது அப்படின்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி வந்து பிளவுஸோட பேக்ல இந்த ஷோல்டர், அந்த நெக் டெப்த், நெக் விட் அதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஃப்ரண்ட்னு எடுக்கும்போது பேக்ல உள்ள அதே நெக்கு, அந்த செஸ்ட், அந்த வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே சேமா தான் வரும். ஃப்ரண்டோட மெஷர்மெண்ட்ல அந்த கப் ஷேப், அந்த பாயிண்ட் லென்த் கொடுக்கறது அது மட்டும் தான் டிஃபர் ஆகும். அது எல்லாமே வந்து நான் காமன் மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் 36 செஸ்ட் சைஸ்க்கு காமன் மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப வந்து நாம ஆல்ரெடி பார்த்த இந்த பேக்கோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னு இங்கேயும் சொல்லிடுறேன். நெக்கோட விட்த், நெக் டெப்த், ஷோல்டர் விட்த் இது மூணுமே வந்து சேம் தான். ஸோ ஆங்கிள் டெப்த்துமே சேம் தான், எல்லாமே வந்து பேக்ல உள்ள மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே வரும். ஸோ அது மாதிரி எழுதிடலாம். நெக் விட்த் 2.75 இன்சஸ், நெக் டெப்த் அதாவது பேக்குக்கு நம்ம நெக் டெப்த் வந்து 8 இன்சஸ் கொடுத்தோம், இதுல வந்து ஃப்ரண்டோட நெக் டெப்த் வந்து 6.5 இன்சஸ் கொடுக்கணும். ஸோ ஃப்ரண்ட்னு எடுக்கும்போது 6-7 இன்சஸ்க்கு மேல எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா பிளவுஸ் கரெக்டா இருக்காது. 6.5 இன்சஸ் வந்து காமன், எல்லாருக்குமே கரெக்டா சூட் ஆகும். ஸோ 6.5 இன்சஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஷோல்டர் விட்த், இது வந்து 2.25 இன்சஸ், இதுவும் பேக்ல கொடுத்த அதே நெக் தான், சேம் ஷோல்டர் விட்த். ஸோ அதையும் கொடுத்துடலாம். அடுத்து வந்து ஆம்போல் டெப்த், ஆம்போல் டெப்த் அங்கே கொடுத்தது தான் 5.5 இன்சஸ். ஸோ இந்த ஆம்போல் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 15-16 இன்சஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்து எழுதிக்கலாம், 16 இன்சஸ். அடுத்து செஸ்டோட மெஷர்மெண்ட் டோட்டலா 36 இன்சஸ், இது வந்து நம்ம ஃபோல்டுல கட் பண்ணும் போது 9.5 இன்சஸ் கொடுப்போம். ஸோ அதையும் எழுதிக்கலாம். அடுத்து வெயிஸ்ட் வந்து 32, இது வந்து 8 இன்சஸ். ஸோ இங்க வந்து 36/4 போட்டா 9 வரும், 9.5 கொடுத்துருக்கீங்க. வேஸ்ட் வந்து 32/4 போட்டா 8 தான் வரும், 8 அப்படியே கொடுத்துருக்கீங்களே, ஏன் இங்கே 0.5 கொடுக்கல அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து செஸ்ட்டுக்கு கொடுக்கும்போது, செஸ்ட்டுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு 0.5 இன்சஸ் எக்ஸ்ட்ரா லூஸ் கொடுப்போம். ஆனா வந்து பிளவுஸோட எண்டிங்ல வந்து லூஸ் கொடுக்க கூடாது. அப்படி லூஸ் கொடுத்தோம் அப்படின்னா நெக் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு மூவ் ஆகும், லூஸா வந்து இந்த இடத்துல கரெக்டா ஃபிட்டிங் நிக்காது, பிளவுஸ் அப்படியே மேலே கீழே இறங்கும். அதனால பிளவுஸோட எண்டிங் வந்து எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல தான் இருக்கணும். அந்த இடத்துல லூஸ்னு ஒரு 0.5 இன்சஸ் எதுவுமே வந்து நீங்க கொடுக்க கூடாது. என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள், அது அப்படியே நம்ம பண்ணியாச்சு. நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் மட்டும்தான் இங்க சேஞ்ச் ஆயிருக்கு, 6.5 இன்சஸ் இங்க ஃப்ரண்ட்னு எழுதிக்கலாம். ஸோ இது முடிஞ்சு அடுத்து வந்து இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல மெயின் கண்டென்ட்டே. இந்த கப் ஷேப் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. இது இந்த மாதிரி கொடுத்தா வரலையே, இங்க 3 இன்சஸ் கொடுக்கறதா, 2 இன்சஸ் கொடுக்கறதா, இது எப்படி கரெக்டா பண்றது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து காமன் மெஷர்மெண்ட்ஸ், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. 36 செஸ்ட் சைஸ்க்கு பாயிண்ட் லென்த் வந்து எப்பவுமே 9 இன்சஸ் தான் கொடுக்கணும். ஸோ 9 இன்சஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டிங் பெர்ஃபெக்டா இருக்கும். அடுத்து வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ், ஸோ இது வந்து எப்பவுமே 3 இன்சஸ் தான் கொடுக்கணும். அடுத்து டாட்டோட லென்த், ஸோ இந்த டாட்டோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 2.5-3 இன்சஸ், ஸோ 2.5 இன்சஸ் கொடுக்கலாம் இல்ல 3 இன்சஸ் கொடுக்கலாம். அதாவது இது வந்து பாடியை பொறுத்து வேரி ஆகும், ஆனா அப்படி நம்ம சொல்ல தேவையில்லை. 36 செஸ்ட் சைஸ்க்கு காமன் மெஷர்மெண்ட் அப்படின்னு வரும்போது 2.5-3 இன்சஸ் இது ரெண்டுல எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டா தான் இருக்கும். அடுத்து வந்து டாட்டோட விட்த், இது வந்து 1.5 இன்சஸ் அப்படியே 1.5 இன்சஸ் டாட்டோட விட்த் நம்ம ரெண்டு சைடும் வந்து கொடுக்கணும். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போடும் போது எப்படி கொடுக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். அப்புறம் ஸ்டிச் பண்றது எப்படின்றதும் டீட்டெயிலா சொல்லிடுறேன். அடுத்து வந்து வேஸ்ட் பேண்டோட லென்த், இதுவும் வந்து 3 இன்சஸ். ஸோ இது வந்து காமன், இது வேஸ்ட் பேண்ட் லென்த் வந்து நம்ம டயக்ராம், ஃப்ரண்டோட டயக்ராம் போடுறத பொறுத்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு 0.5 இன்சஸ் தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும். அதுவும் வந்து நான் உங்களுக்கு இதை எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த காமன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் போட்டு எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன்.
கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம்னா கீழே வந்து நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ், ஃபீஸ் டியூரேஷன் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.